அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வெட்டுக்கிளிகள், அதாவது லோக்கஸ்ட்டு சுவாமின்னு சொல்லுவோம், அதை பற்றி பார்க்க போகிறோம். வெட்டுக்கிளிகளை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள். லோக்கஸ்டில் பல வகைகள் இருக்குது, ஆனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மூணு லோக்கஸ்ட்டு தான் அதிகமாக இருக்குது. எந்த மாதிரியான லோக்கஸ்ட்டு வகைகள் இருக்குன்னா, டெசர்ட் லோக்கஸ்ட், பாம்பே லோக்கஸ்ட், மைக்ரேட்டரி லோக்கஸ்ட், இத்தாலியன் லோக்கஸ்ட், மொராக்கன் லோக்கஸ்ட், ரெட் லோக்கஸ்ட், ப்ரௌன் லோக்கஸ்ட், சவுத் அமெரிக்கன் லோக்கஸ்ட், ஆஸ்திரேலியன் லோக்கஸ்ட், ட்ரீ லோக்கஸ்ட். ஆனால் இந்தியாவில் பார்த்தோம்னா அதிகமாக வரக்கூடிய லோக்கஸ்ட் என்னென்னா, டெசர்ட் லோக்கஸ்ட், பாம்பே லோக்கஸ்ட், மைக்ரேட்டரி லோக்கஸ்ட், இந்த லோக்கஸ்ட்டுகள் தான் இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து வரக்கூடியது. லோக்கஸ்ட்டோட ஃபேமிலி வந்து அக்ரிடிடே, இதோட ஆர்டர் வந்து ஆர்த்தோப்டிரா. முதல்ல பாம்பே லோக்கஸ்ட், இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து பெண்டங்னா சக்கின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எந்தெந்த ஏரியாவில் அதிகமாக காணப்படும்னா, குஜராத், தமிழ்நாடு இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக காணப்படும். இதோட ப்ரீடிங் சீசன் வந்து பார்த்தோம்னா மான்சூன் பீரியட் அப்போ வெஸ்டர்ன் கேட்டு, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வந்து இது வந்து ப்ரீடிங் பண்ணும், அதாவது இனப்பெருக்கம் செஞ்சு வந்து முட்டை போடும். ஒன்லி ஒன் ப்ரீட் இன் இயர், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இனப்பெருக்கம் பண்ணு முட்டை போடுறது. அடுத்து மைக்ரேட்டரி லோக்கஸ்ட், இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து லோக்கஸ்டா மைக்ரட்டோரியான்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவில் வந்து ராஜஸ்தான், குஜராத் இந்த பகுதிகளில் வந்து அதிகமாக வந்து காணப்படும். வருஷத்துக்கு டூ ப்ரீடு, ரெண்டு தடவை இனப்பெருக்கம் பண்ணி முட்டை இடக்கூடியது. அதாவது விண்டர் ஸ்ப்ரிங்கு, அதாவது குளிர்காலத்தில் வந்து பாகிஸ்தானில் வந்து இனப்பெருக்கம் பண்ணி முட்டை போடும். சம்மர் மான்சூனுக்கு வந்து இந்தியா வந்துடும், இந்தியாவில் வந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கும். சம்டைம்ஸ் வந்து ரெண்டு ப்ரீடு இல்லாமல் அதிகமாக வந்து இனப்பெருக்கம் பண்ணி அதிக முட்டையிடக்கூடியது இந்த மைக்ரேட்டரி லோக்கஸ்ட். அடுத்ததான் ரொம்ப டேஞ்சரான லோக்கஸ்ட், டெசர்ட் லோக்கஸ்ட், சிஸ்டோ செர்கா கிரிக்காரியான்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட் டெஸ்ட்ரக்டிவ் லோக்கஸ்ட் ஆஃப் ஆல் த லோக்கஸ்ட், எல்லா லோக்கஸ்ட்லேயும் இல்லாமல் இது வந்து ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ், எல்லா கிராப்பையும் சாப்பிடக்கூடிய ஒரு லோக்கஸ்ட்டு தான் இது. அதாவது டெக்னிக்கலாக சொல்ல போனால் பாலி பேஜஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வருடம் பார்த்தோம்னா ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா, பஞ்சாபு, மத்திய பிரதேஷ் இந்த பகுதிகளெலாம் வந்து அது வந்து இந்த டெசர்ட் லோக்கஸ் தான். எல்லா கிராப்பையும் காலி பண்ணிடும், எந்த கிராப்பையும் வந்து விட்டு வைக்காது. இதோட லைஃப் சைக்கிள் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மேட்டிங் வந்து செக்ஸுவலி மெச்சூர்டு எல்லோ அடல்ட், எல்லோ கலரில் இருக்கும் அந்த அடல்ட்டுக்கிட்ட வந்து இனப்பெருக்கம் வந்து முதல்ல நடைபெறும். மேட்டிங் நடந்த 8 முதல் 24 மணி நேரத்தில் வந்து ஃபீமேல் வந்து முட்டையிட்டுரும். ஒரு ஃபீமேல் வந்து 500 முட்டைக்கிட்ட வந்து போடும், அதாவது 500 முட்டைன்னா பை எக் கேப்சூல் இருக்கும். பை எக் கேப்சூல்னால் அதில் ஒரு, அதான் பை எக் கேப்சூலில் வந்து ஒரு எக் கேப்சூலில் வந்து 500 முட்டை இருக்கும். ஃபீமேல் வந்து என்ன பண்ணும்னா குழி நோண்டி அதுக்குள்ளே ஒரு 2 to 4 சென்டிமீட்டர் வந்து டீப்பாக வந்து குழி நோண்டி அதுக்குள்ளே வந்து முட்டை போடும். சம்மர் ப்ரீடிங், அதாவது ஜூன் செப்டம்பர் மான்சூன் பீரியடப்போ வந்து முட்டை போட்டாக்கில் முட்டை வந்து 12 முதல் 15 நாளில் வந்து பொறிச்சு வெளியில் வந்துடும். வெளியில் வந்தாக்கில் நிம்பல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த நிம்பல் ஸ்டேஜில் வந்து 5 விதமான ஸ்டேஜ் இருக்குது. குட்டியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வர்றோம், அதோடய சைஸ் வந்து பெருசாகும். அதில் வந்து 5 ஸ்டேஜ் எழுதி இருக்குது நிம்பல் ஸ்டேஜ். இந்த நிம்பல் ஸ்டேஜ் வந்து 30 நாட்கள், அதாவது 1 மாதம் எழுதி இருக்கும். 1 மாதத்துக்கு அப்புறம் மவுல்டிங், அதாவது அது தோல்லாம் உறிஞ்சி ஒரு அடல்ட்டாக வந்து உருமாறிடும். நான் என்னென்னா போத்து நிம்பண்ட அடல்ட்டு ரெண்டுமே வந்து பயிர்களில் வந்து டேமேஜை வந்து காஸ் பண்ணும். இந்த டெசர்ட் லோக்கஸ்டில் அடல்ட்டில் வந்து ரெண்டு விதமான பேஸ் இருக்குது, சொலிட்டாரி பேஸ், கிரிக்காரியஸ் பேஸ், ரெண்டு விதமான பேஸ் இருக்குது. சொலிட்டாரிட்டி வந்து எப்படி இருக்கும்னா, பிகேவ் இண்டிபெண்ட், கூட்டமெல்லாம் இருக்காது, தனியாகவே இருக்கும். ரெபல்ட் ப்ரோ, அதாவது ஒத்தையாக சிங்கிளாகவே இருக்கும். வால்க் ஸ்லோலி வித் க்ரீப்பிங்ஸ், அதாவது ஸ்லோவாக தான் நடக்கும். ஆக்டிவ் மோஸ்ட்லி, அதாவது நைட்டு மட்டும்தான் வந்து ஆக்டிவாக இருக்கும், நாக்டர்னலாக இருக்கும். டயட் வந்து அதாவது ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடும். சாலிட்டரிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியதான் கிரிக்காரியஸ் ஸ்பேஸ். இதில் வந்து என்னென்னா ஸ்வாம் லோக்கஸ்ட் வந்து ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். வால்க்டு ரேபிட்லி ரொம்ப வேகமாக நடக்கும். மோஸ்ட்டு ரொம்ப வந்து டே டைம் பகல் டைமில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், டைவர்னல்னு சொல்லுவோம். டயட் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது
எது கிடைக்குதோ அதெல்லாம் திங்கும், பிடிச்சி திங்கும். கிரிகாரியஸ் லோக்கஸ்ட் தான் பயிர்களில் அதிக நாசத்தை விளைவிக்கக்கூடியது. இந்த கிரிகாரியஸ் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இந்த லோக்கஸ்ட்டு எதனால் இந்த கொடூரமாக வந்து அதிக எல்லா பயிர்களையும் அதிகமாக சாப்பிடுதுன்னா, அதோட நெர்வஸ் சிஸ்டம் அதாவது நரம்பு மண்டலத்தில் செரோட்டினைங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது. இந்த ஹார்மோன் தான் அதோட அசுரத்தன்மையான பயிர்களை நாசம் பண்ணுறதுக்கு காரணமானது வந்து இந்த செரோட்டினுங்கிற ஹார்மோன். இந்த ஹார்மோன் சுரந்தாக்கில் வந்து எல்லா லோக்கஸ்ட்டும் அதாவது தனித்தனியாக இருக்கிற ஒரு லோக்கஸ்ட் எல்லாமே இந்த கிரிகாரிய ஸ்பேஸ் வந்தாக்கில் எல்லாம் வந்து கூட்டமாக கூடினாக்கில் எல்லா பயிர்களையும் வந்து நாசம் பண்ணும். சாலிட்டரி பேஸில் வந்து இந்த செரோட்டினைன் ஹார்மோன் வந்து இல்லாதனால அது அதிகமாக வந்து பயிர்களை வந்து திங்காது. இந்த லோக்கஸ்ட் வந்து எந்த பகுதிகளில் வந்து அதிகமாக வந்து பயிர்களை வந்து தாக்கும்னா, ஆப்பிரிக்க அதாவது ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், நார்த் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், அப்புறம் வெஸ்ட் ஏசியா, அந்த கண்ட்ரீஸில் வந்து அதிகமாக வந்து இதோட தாக்குதல் இருக்கும். எங்கெங்கன்னு பார்த்தோம்னா கென்யா, எத்தியோப்பியா, சூடான், சோமாலியா. சோமாலியாவிலலாம் இந்த லோக்கஸ்ட்னால் பஞ்சமே ஏற்படுற நிலைமை வந்து இருக்கிறதா வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வெஸ்ட் ஏசியாவில் ஏமன், சவுதி அரேபியா, ஓமன், ஈரான், அடுத்து பாகிஸ்தான், அதுக்கப்புறம் வந்து இந்தியா. இந்த வெட்டுக்கிளிகள் கூட்டம் வந்து அதற்கு ஃபேவரபுள் கண்டிஷன் பார்த்தோம்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது மேற்கத்திய காற்றுகள், அந்த காற்றுகள் வந்து அடிக்கும்போது வந்து அதாவது மெடிட்டரேனியன் ரீஜியன்லேருந்து அடிக்கக்கூடியது அந்த காற்று, அடிக்கும்போது தான் அந்த வெட்டுக்கிளிகள் கூட்டம் வந்து இந்தியாவை நோக்கி படை நோக்கி வருகிறது. அதாவது யுனைடட் நேஷன் அறிக்கையில் வந்து ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் பஞ்சத்துக்கான முதன்மை காரணம் வந்து இந்த ஒன் ஆஃப் த காரணம் வந்து இந்த லோக்கஸ்ட்டை சொல்கிறாங்க. இப்போ இந்த வெட்டுக்கிளிகள் கூட்டம் வந்து ஒரு மீட்டர் ஸ்கொயர்டு அதாவது ஒரு கிலோமீட்டர் ஸ்கொயர்டு ஏரியாவில் வந்து எவ்வளோ வெட்டுக்கிளிகள் இருக்கும்னா 4 கோடி to 10 கோடி வெட்டுக்கிளிகள் வந்து இருக்குமா ஒரு கிலோமீட்டர் ஸ்கொயர்டுக்கு. அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா 150 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வெட்டுக்கிளிகள் கூட்டம் வந்து ட்ராவல் பண்ணுமா. லார்ஜஸ்ட்டு ஸ்வாம் ரெக்கார்டாக இருக்கிறதுல லார்ஜஸ்ட்டு வெட்டுக்கிளிகள் கூட்டம் ஏரியா வந்து 2400 கிலோமீட்டர் ஸ்கொயர்டு. இந்த வெட்டுக்கிளிகள் பயிர்களெல்லாம் சாப்பிட்றதுனால எவ்வளோ மக்களுக்கு வந்து உணவு பற்றாக்குறை இல்லாமல் போனால் 1 கோடியே 90 லட்சம் பேருக்கு வந்து ஒரு கோடியே 90 லட்சம் பேருக்கு வந்து உணவு இல்லாமல் போகுது இந்த பயிர்கள்லாம் இந்த வெட்டுக்கிளிகள் வந்து சாப்பிட்றதுனால. ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ உணவு வந்து இந்த வெட்டுக்கிளிகள் சாப்பிடும்னா, அதாவது 35,000 பீப்புள் சாப்பிடக்கூடிய உணவை வந்து ஒரு நாளில் வந்து இந்த வெட்டுக்கிளிகள் கூட்டம் வந்து சாப்பிட்டுரும். இதுதான் பார்த்தாச்சு. அதாவது ஒரு வெட்டுக்கிளி வந்து 2 கிராம் வரைக்கும் சாப்பிட்டுச்சுன்னா அதான் 1 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஸ்வாம் வந்து வெட்டுக்கிளிகள் கூட்டம் வந்து 35,000 பீப்புள் சாப்பிட்றத வந்து இந்த 1 கிலோமீட்டர் ஸ்கொயரில் இருக்கக்கூடிய அதாவது எவ்வளோ இருக்கும்னு சொன்னால் 4 கோடி முதல் 10 கோடி வெட்டுக்கிளிகள் இருக்கும் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில். இந்த வெட்டுக்கிளிகள் வந்து அந்த உணவை 35,000 பேர் சாப்பிட்றத ஒரே நாளில் சாப்பிட்றது. அடுத்து இந்த வெட்டுக்கிளி கூட்டத்தை அதாவது இந்த டெசர்ட் லோக்கஸ்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னா, அதாவது டெஸ்ட்ராய்த இந்த எக்ஸெல்லாம் வந்து நிலத்தில் வந்து இருக்கும் இந்த வெட்டுக்கிளி கூட்டம் தான். அதனால் வந்து என்ன பண்ணால், டீப் சம்மர் ப்ளோயிங் ஆர் பிளட்டிங் நல்லா வந்து ஃபுல்லாக வந்து வயல் பரப்பில் வந்து தண்ணி பாய்ச்சிருது. நிம்பு வந்து தான் மோஸ்ட் வல்னரபுள் ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நிம்பு அதாவது செகண்ட் தேர்ட் நிம்பு ஸ்டேஜ் தான் பெஸ்ட் கண்ட்ரோல் ஸ்டேஜ். அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ ஒரு ஃபீல்டில் வந்து இந்த இன்வெஸ்டேஷன் வந்தால் கூட என்ன பண்ணோம்னா, அந்த ஃபீல்டை சுற்றி வந்து ட்ரெஞ்சு ஒரு குழியை மேக் பண்ணிடணும். மேக் பண்ணாக்கில் அந்த நிம்பெல்லாம் என்ன பண்ணோம்னா, அந்த குழிக்குள்ள அதாவது கேட்ச் ஆனாக்கில் பொறிச்சாக்கில் அந்த குழி நகர்ந்து அந்த குழிக்குள்ள போய் விழுந்தாக்கில் மெத்தில் பாரத்தியான் வந்து 2% ஸ்ப்ரே பண்ணணும், அல்லது மாலத்தியான் வந்து 5% வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அதாவது 25 kg பர் ஹெக்டேர் ஹெக்டேருக்கு 25 kg வந்து அந்த டஸ்ட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அந்த கிராப் ஃபீல்டில் மட்டும் கிடையாது, பக்கத்தில் உள்ள விஜிடேஷன் பக்கத்தில் நான் கிராப்டு ஏரியா லேண்ட் இருந்தாலும் அந்த லேண்ட்லையும் வந்து அந்த இதை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து இந்த வெட்டுக்கிளிகள் கூட்டம் வந்து கண்ட்ரோல் ஆகும், இல்லாட்டி வந்து தொடர்ந்து வந்து
தாவி தாவி போய்கிட்டே இருக்கும். இந்த பெஸ்டிசைடை ஸ்ப்ரே பண்ணும்போது கண்ட்ரோல் ஸ்டாஃப் வந்து நல்ல பாதுகாப்பான உடைகள்லாம் கிளாத்ஸ்லாம் அணிஞ்சு ஸ்ப்ரே பண்ணணும், இல்லாட்டி க்ரௌண்டு வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. இன்வெஸ்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஏர்க்ராஃப்ட்டு அல்லது ட்ரோனை யூஸ் பண்ணி இந்த பெஸ்டிசைடெலாம் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. சில இடங்களில் வந்து இந்த பெஸ்டிசைடு வந்து நைட் டைம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க, ஏன்னா இது வந்து பகல் டைம் வந்து ஃபுல்லாக வந்து ஆக்டிவாக இருக்கும், அதாவது டயூர்னல் டயூர்னலாக இருக்கும். நைட் டைம் வந்து நாக்டர்னல்ஸ், அதாவது நாக்டர்னலாக இருக்காது, ரெஸ்டிங் ஸ்டேஜ், அதாவது நைட் டைம் வந்து ப்ரீடிங் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து சில இடங்களில் நைட் டைம் ஸ்ப்ரே பண்ணுறதுனால இந்த வெட்டுக்கிளிகள் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த வெட்டுக்கிளிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பறவைகள் மற்றும் ஊர்வன இனங்கள், ஓணான் இது போன்ற உயிரினங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.